டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் அசல் வினாத்தாள் வரிசையில் கேள்வி எண் 101 150 வரை இந்த வீடியோ நம்ம பார்க்க இருக்கிறோம். தேர்வு நடைபெற்ற நாள் ஜனவரி 3, 2021. விழா எண் 101, இந்திய குடியரசுத்தலைவர் எதன் மீது ரத்து செய்கின்ற அதிகாரத்தை கொண்டிருக்கிறார்? சாதாரண மசோதா மீது, நிதி மசோதா மீது, அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதா மீது, மாநில சட்ட மசோதா மீது. கேள்வி 102, நிதி மசோதா ஜனாதிபதியின் பரிந்துரையின்றி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். இந்திய நிதி ஆணையம் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிறது. மேற்கூறியவற்றில் எது சரியானது? கேள்வி எண் 103, நாடாளுமன்ற அமைச்சரவை நீடிப்பது இவரது ஆளுமையால். பிரதம மந்திரி, ஜனாதிபதி, நாடாளுமன்றம் இவை எதுவுமில்லை. கேள்வி எண் 104, பின்வரும் எந்த விதிகள் ஜனாதிபதி மற்றும் பிரதம மந்திரியின் உறவுகளை விவரிக்கின்றன? விதிகள் 74, 75 மற்றும் 78, விதிகள் 51, 74 மற்றும் 75, விதிகள் 85, 74 மற்றும் 75, விதிகள் 74, 75 மற்றும் 79. கேள்வி 105, அரசு நேரடி வழிகாட்டுக் கொள்கைகள் என்பது அரசமைப்பிற்கு உயிரளிக்கும் விதிகளாகும் என கூறியவர் எல்எம் சிங்வி, அம்பேத்கர், ராஜேந்திர பிரசாத், ராதாகிருஷ்ணன். கேள்வி 106, அடிப்படை கடமைகள் தொடர்பான கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும். நாடாளுமன்றம் சட்டத்தின் மூலம் இதை அமல்படுத்த முடியாது, இது இந்திய குடிமக்களுக்கே பொருந்தும். அனைத்து அடிப்படை கடமைகளுமே ஒழுக்க நெறிகளையோ அல்லது குடிமை கடமைகளையோ அடிப்படையாக கொண்டவை. அரசுக்கு வரிகளை செலுத்துவதும் ஒரு அடிப்படை கடமை. மேற்கூறப்பட்டவற்றுள் எவை சரியானவை? கேள்வி 107, பின்வருவற்றுள் எந்த அடிப்படை உரிமை சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது? சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, மத உரிமை, சொத்துரிமை. கேள்வி 108, 2002 86 அரசியல் சாசன திருத்தல் சட்டம் மூலமாக சேர்க்கப்பட்ட அடிப்படை கடமையை கண்டறிக. தேசிய கொடியை மதித்தல், நமது நாட்டை பாதுகாத்தல், அறிவியல் உணர்வை மேம்படுத்துதல், 6 முதல் 14 வயது குழந்தைகளுக்கான கல்வி கற்கும் வாய்ப்பை வழங்குதல். கேள்வி 109, கீழ்கண்ட கூற்றை கருதவும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாராளுமன்ற அரசாங்க முறையை நிறுவியுள்ளது. பிரதமர் அரசாங்கத்தின் தலைவராவார், குடியரசுத் தலைவர் அரசாங்கத்தின் தலைவராவார், குடியரசுத் தலைவர் உண்மையான செயலாட்சி அதிகாரம் கொண்டவர். சரியான விடையை கண்டறிக. கேள்வி 110, இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்தியாவின் பெயர் யாது? இந்தியன் மற்றும் இந்துஸ்தான், இந்தியா மற்றும் பாரதம், பாரதம், இந்தியா, பாரதம், இந்துஸ்தான். கேள்வி 111, கீழ்கண்டவற்றை பொறுத்துக. சட்ட உறுப்பு 39B, சட்ட உறுப்பு 48A, சட்ட உறுப்பு 39D, சட்ட உறுப்பு 39A. சூழலியல் மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டிலிருந்து பாதுகாப்பது, சமவேளைக்கு சம ஊதியம், ஏழை எளிய மக்களுக்கு இலவச சட்ட உதவி, பரம்பரை சொத்துடைமை அளித்தல். கேள்வி 112, பொறுத்துக. முகப்புரையின் பதம், அதனை கூறியவர்கள். அரசியல் ஜாதகம், அரசியலமைப்பின் சாவி, அரசியலமைப்பின் ஆன்மா, வழக்கறிஞர்களின் சொர்க்கம். சர் ஐவர் ஜென்னிங், தாகூர்தாஸ் பர்கம், பி ஆர் அம்பேத்கர், கே எம் முன்ஷி, எர்னஸ்ட் பார்க்கர். கேள்வி 113, கணிதம் சார்ந்த வினாக்கள். கே இன் மதிப்பை காண்க. 1 கியூப் + 2 கியூப் + கே கியூப் = 44100. 114வது கேள்வி, a = 2/65 மற்றும் b = 2/64 + 2/63 + 2/62 + 0 என கொடுக்கப்பட்டுள்ளது எனில் பின்வருவற்றில் எது உண்மை? கேள்வி 115, 3, 12, 27, 48, 75, 108 அடுத்துள்ள எண்ணை காண்க. 116வது வினா, 21/33, 321/444, 4321/5555 அடுத்துள்ள எண்ணை காண்க. கேள்வி 117, ஹம்பிள் என்பதை EHLUBM என குறியிட்டால் தரப்படி எஜுகேஷன் குறியீடு எதனை குறிக்கிறது? கேள்வி 118, ஒரு பகடையை உருட்டும் பொழுது ஒரு இரட்டைப்படை எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு யாது? கேள்வி 119, அருண் மற்றும் சுரேஷ் தற்போதைய வயதுகள் முறையே 24 வருடங்கள் மற்றும் 36 வருடங்கள் எனில் 8 ஆண்டுகளுக்கு முன்பு சுரேஷ் மற்றும் அருண் வயதுகளின் விகிதம் என்னவாக இருந்திருக்கும்? கேள்வி 120, ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாட்களில் முடிப்பர். ஏ தனியே அந்த வேலையை 48 நாட்களில் முடிப்பார் எனில் பி தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? கேள்வி 121, 210 ஆண்கள் நாளொன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 18 நாட்களில் முடிப்பர்.
அதே வேலையை நாளொன்றுக்கு 14 மணி நேரம் வேலை செய்து 20 நாட்களில் முடிக்க எத்தனை ஆண்கள் தேவை? கேள்வி 122. 5 நபர்கள் 5 வேலையை 5 நாட்களில் செய்து முடிப்பெனில் 50 நபர்கள் 50 வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர்? கேள்வி 123. கட்டிட வேலையால் ஒருவர் அறையின் செவ்வக வடிவ தரையின் பரப்பளவு 2x³+16 என தீர்மானித்துக் கொண்டார். அது நீளம் 2×x+2 என குறிக்கப்பட்டால் அகலமானது எக்ஸின் சார்பாக பின்வற்றுள்ளது. கேள்வி 124. ஒரு திண்ம அரைக்குளத்தின் கன அளவு 29106 கன சென்டிமீட்டர். 1/3 கன அளவு உள்ள மற்றொரு அரைக்கோளம் இதிலிருந்து செதுக்கப்படுமேயானால் புதிய அரைக்கோளத்தின் ஆரம் என்ன? கொஸ்டின் நம்பர் 125. 2% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுக்கு ஒரு அசலுக்கு கிடைத்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ₹4 எனில் அவற்றின் அசல் என்ன? கேள்வி 126. 2 வருடங்களில் 18,000 மீதான கூட்டு வட்டி தனி வட்டி ஆகியவற்றின் வித்தியாசம் ₹405 எனில் வருட வட்டி வீதம்? கேள்வி 127. ₹8,000 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ₹20 எனில் வட்டி வீதம் காண்க. கேள்வி 128. 3 ஆண்டுகளில் 6% தனி வட்டி வீதம், மொத்த தொகை 11,800 அளிக்கும் அசலை காண்க. கேள்வி 129. ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு 162,000. ஒவ்வொரு ஆண்டுக்கும் இயந்திரத்தின் மதிப்பு 10% குறைகிறது எனில் 2 ஆண்டுகள் கழித்து இவ்வேந்திரத்தின் மதிப்பு என்ன? கேள்வி 130. கடனாக வழங்கப்பட்ட அசல் ₹48,000 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பின் தனிவட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை 55,560 இருந்தது எனில் வட்டி வீதத்தை காண்க. விநாயன் 131. ராகுல் தனது தோட்டத்தில் உள்ள ஒரு மரத்தின் உயரத்தை அறிய விரும்பினார். அப்போது அவர் தனது உயரத்தையும் தனது நிழலின் நிலத்தையும் அளந்து அது 4:1 என்ற விகிதத்தில் உள்ளதை அறிந்தார். பின்பு மரத்தின் நிழலின் நீளம் 15 அடி எனில் மரத்தின் உயரம் என்ன? கேள்வி 132. ஒரு கடைக்காரர் ஒரு பொருளின் அடக்க விலையில் 15% அதிகமாக்கி அதன் குறித்த விலையாக்குகிறார். அதில் 5% தள்ளுபடி தந்து விற்பனை செய்கிறார் எனில் கடைக்காரர் அடைந்தது லாபமா நட்டமா? லாபமும் இல்லை நட்டமும் இல்லையா? லாபமும் இருக்கும் நட்டமும் இருக்குமா? விநாயன் 133. ஆரம் 1.75 மீட்டர் உள்ள ஒரு அரைக்கோள வடிவ தொட்டி முற்றிலும் நீரால் நிரப்பப்பட்டிருக்கிறது. ஒரு குழாயின் மூலம் வினாடிக்கு 7 லிட்டர் வீதம் தொட்டியிலிருந்து நீர் வெளியேற்றப்படுமேயானால் தொட்டியை எவ்வளவு நேரத்தில் முழுவதுமாக காலி செய்யலாம்? விநாயகர் 134. மீப்போமா காண்க. x⁴-1, x²-2x+1. கேள்வி 135. x²y+xy², x²+xy ஆகியவற்றின் மீப்போவா காண்க. கேள்வி 136. சுருக்குக. 5 1/2 + 3/4 8/9. விநாயகர் 137. சுருக்குக. 4/3 + 3/2 - 5/3 - 30/12 - 12/9 - 12/16. விநாயகர் 138. டார்வின் கூற்றுப்படி இனங்கள் எதன் மூலம் தோற்றுவிக்கப்படுகின்றன? சிறிய தொடர் மரபு சார்ந்த மாறுபாடு, சிறிய தொடர் மரபு அல்லாத மாறுபாடு, திடீர் மரபு சார்ந்த மாறுபாடு, திடீர் தொடர்ச்சியற்ற மாறுபாடு. விநாயகர் 139. விவசாய தகவல் சேவை வலையமைப்பு கீழ்காணும் தொகுப்பில் உள்ள தகவல்களை தருகிறது. மழைப்பொழிவு, உரை இருப்பு நிலவரம், குறைந்தபட்ச ஆதார விலை, பண்ணை சமூகத்தின் துணைத்துறைகள் பற்றி சரியான சேர்க்கையை தேர்வு செய்யவும். விநாயகர் 140. கீழ்காணும் எந்த சம்பவங்கள் தந்தை பெரியாரை வகுப்புவாத இடஒதுக்கீடு தேவை என்ற கிளர்ச்சியை நோக்கி உந்தியது? அரசு வேலைகளில் பின்தங்கிய வகுப்புகளின் மிக குறைவான பிரதிநிதித்துவம், வகுப்பு வாரியான இடப்பங்கீடு செல்லாது என மத்திய அரசு இயற்றிய தீர்மானம், வகுப்பு வாரியான இடப்பங்கீடு செல்லாது என மாநில அரசு இயற்றிய தீர்மானம், தொழிற்சார் கல்வியில் வகுப்பு வாரியான இடப்பங்கீடு செல்லாது என உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் அறிவித்தது. விநாயகர் 141. 2019 ஆம் ஆண்டு நிதி ஆயோக் வெளியிட்ட இந்தியாவின் நிலைக்கத்தக்க வளர்ச்சியான இலக்குகள் குறியீட்டில் தமிழ்நாடு பெற்றிருக்கக்கூடிய இடம் 1வது இடம், 2வது இடம், 3வது இடம், 4வது இடம். கீநாயன் 142. விண்வெளியில் ஈர்ப்பு விசை இல்லாததால் குறைவாக இருப்பதனால் பொருள்கள் மீதான அனைத்து விசைகளும் சமமாக இருக்கிறது. இதனால் விண்வெளியில் நீர்த்துளியானது கோளவடிவம் பெறுகிறது. அவ்வாறு கோளவடிவம் எடுப்பதனால் நீர்த்துளி மிக குறைவான மேற்பரப்பு கொண்ட வடிவத்தில் இருக்கிறது.
மிக அதிகமான மேற்பரப்பு கொண்ட வடிவத்தை ஏற்கிறது, மிக குறைவான பருமன் கொண்ட வடிவத்தை ஏற்கிறது, மிக அதிகமான பருமன் கொண்ட வடிவத்தை ஏற்கிறது. விநாயகர் 143. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என்பது கீழ்கண்டவற்றுள் எதனுடன் தொடர்புடையது? சொட்டு நீர் பாசன திட்டம், தெளிப்பு நீர் பாசன திட்டம், குடிநீர் மற்றும் கிணறுகள் செறிவூட்டும் திட்டம், குடிநீர் மற்றும் நிலத்தடி நீர் செறிவு நீர் திட்டம். விநாயகர் 144. ஆசியாவின் டெட்ராய்டு என்று சென்னை ஏன் அழைக்கப்படுகிறது? ஜவுளி தொழில் இருப்பதனால், மோட்டார் வாகன தொழில் இருப்பதனால், தோல் தொழில் இருப்பதனால், திரைப்பட தொழில் இருப்பதனால். விநாயகர் 145. ஒரு முதலீடு மற்றும் அதிகரிக்கும் மூலதன வெளியீட்டு விகிதத்தை குறைக்க பின்வரும் அணுகுமுறைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். நிலையான செயல்திறன், மாறும் செயல்திறன், ஒதுக்கீடு செயல்திறன், தொழில்நுட்ப செயல்திறன். விநாயகர் 146. அனைத்து இந்திய உயர்கல்விக்கான கணக்கெடுப்பு 2019-இன்படி எந்த மாநிலம் 2018-இல் அதிகபட்ச எண்ணிக்கையிலான பிஹெச்டிகளை உருவாக்கியுள்ளது? தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிரா, குஜராத். கேள்வி 147. கீழ்வரும் கருத்து மற்றும் காரணமாகியவற்றை கவனிக்கவும். கருத்து: அரசாங்க முடிவெடுத்தலில் பணக்காரர்கள் மற்றும் அதிகாரம் படைத்த மக்களின் செல்வாக்கை குறைப்பது என்பது ஜனநாயகத்தின் விரிவாக்கம் என்னும் கருத்தின் சவாலாகும். காரணம்: மக்கள் பங்கெடுப்பு மற்றும் அவர்களுடன் கட்டுப்பாடு என்பது பணக்காரர்களின் செல்வாக்கு குறைக்கப்படும் போது மட்டுமே பொருளுடையதாக மாறும். இதுவே ஜனநாயகத்தை அழிவுபடுத்தும் நடவடிக்கையாகும். கீழ்கண்டவற்றை தெரிவு செய்க. விநாயகர் 148. உறுதிபட கூறல்: கிராம மக்கள் சுகாதார மையங்களை எளிதாக அணுகும் போது அம்மக்களிடையே தொற்று நோய்களை அடையாளம் காணவும் கவனிக்கவும் தடுக்கவும் உதவுகிறது. காரணம்: கிராமப்புற சுகாதார உள்கட்டமைப்பின் உகந்த பயன்பாடு எதிர்நோக்கும் பலனை தரும். உறுதிபட கூறலையும் காரணையும் அறிந்து கீழ்காணும் விடைகளை தெரிவு செய்க. விநாயகர் 149. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்திய முதல் மாநிலம் எது? கேரளா, தமிழ்நாடு, குஜராத், கர்நாடகா. விநாயகர் 150. ஆளுமையை அடையாளம் காணவும். சாதி வரிசையில் ஒதுக்கப்பட்டதற்காக அவர் செய்த தன்னலமற்ற சமூக சேவைகளுக்காக ராவ் பகதூர், ராவ் சாஹிப் மற்றும் திவான் பகதூர் என்ற பட்டங்களை கொடுத்து கௌரவிக்கப்பட்டார். அவரது சுயசரிதை ஜீவிதே சரித சுருக்கம் ஆரம்பகால சுயசரிதை ஒன்றாகும். அவர் ஆதி திராவிட மகாஜன சபையை நிறுவினார். யார் அவர்? தந்தை பெரியார், இரட்டமலை சீனிவாசன், எம் சி ராஜா, எம் சிங்காரவேலர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.